விஷயங்களை நாங்கள் சேலஞ்ச் எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். அதில் மியூசிக் என்பது அதிகமானவர்களுக்கு ஒரு பேஷனாக இருக்கின்றது, ஒரு ஒரு ஒன்று பொழுதுபோக்காக இருக்கும், அல்லது எங்களோட எங்களோட விருப்பம் அந்த விருப்பத்துக்காக நாங்கள் செய்கிறோம், அதான் பொழுதுபோக்காக இருக்கும். உங்களை பொறுத்தவரையிலே நீங்கள் இந்த இசையை ஒரு பேஷன் என்பதற்கு தாண்டி ஒரு உயிரன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு நீங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதே உங்களுடைய இசையை பார்த்தாலே விளங்கும் எந்த அளவுக்கு நீங்கள் அடிக்கடி இந்தியாவுக்கு போய் போய் ரெக்கார்டிங்காக இருக்கட்டும் அல்லது பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், இப்படி எல்லாமே நீங்கள் அங்கே போய் தான் நீங்கள் செய்து வாரீங்க. அது பேஷனை தாண்டி ஒரு விடயமாக இருக்கின்றது. எப்படி சமாளிக்கிறேன், எப்படி இந்த சேலஞ்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இங்கேயும் வாழணும், அதே நேரம் ஃபேமிலியையும் பார்க்கணும், எங்கட லைஃபையும் பார்க்கணும், அதே நேரம் மியூசிக்கையும் பார்க்கணும். இது பலருக்கு ஒரு விடை தெரியாத ஒரு விஷயமா இருக்க விடயமாக இருக்கின்றது. அதை நீங்கள் சொல்லுகின்ற பட்சத்திலே கொஞ்சம் மற்றவர்களும் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதைத்தான் நான் கேட்கின்றேன். இது உண்மையான பதில் சொல்லணுமா இல்லைனா இன்டர்வியூக்காக சொல்லட்டுமா? உண்மையான பதிலைத்தான் நான் எதிர்பார்க்கின்றேன். உண்மையான பதில் பல பேருக்கு கசப்பாக இருக்கலாம், ஆனால் உண்மை உண்மை நிஜம் எதுவோ அதுதான். சி, இசை அப்படின்றத தொழில்னு யாருமே கருதக்கூடாது. இப்போ ஒரு வேலை அப்படின்றது வந்து அஃப்கோர்ஸ் அது சம்பாத்தியத்துக்காக பண்ணக்கூடியது தான் வேலை, ஆனா ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு பல பேர் வந்து அதை உணர்ந்து பண்றாங்களே, என்னன்னா வாழ்வியலுக்காக பண்ணிட்டு இருக்காங்களான்றது ஒரு பெரிய க்வெஸ்சன். ஏன்னா இங்க வந்து இந்த நாட்டில் வந்து வேலை இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு சூழல். ஓகே, ஸோ அதுக்காக வந்து எதையோ ஒன்று பண்ணி அவங்க லைஃப்பை வந்து ஓட்டணும் அப்படின்றது ஒரு கட்டாயம். ஆனால் வந்து மியூசிக் அப்படின்ற வரும்போது மியூசிக் ஒரு தொழிலோ அது வேலையோ கிடையாது. அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உயிரோடு கலந்த ஒரு பணி. இசைன்றது ஒரு பணி. அது எப்படின்னா பணிக்கும் வேலைக்கும் வித்தியாசம் இருக்கு. வேலைன்றது நம்ம பிழைக்கிறதுக்காக பண்றது தான் வேலை, பணின்றது அடுத்தவங்க பிழைக்கிறதுக்காக பண்றது. ஸோ இசைய வந்து நம்ம இசை அமைக்கும் போது, இசை மியூசிக் கொடுக்கும் போது அடுத்தவங்க அதை கேட்டு ரசிக்கணும், அதை கேட்டு அவங்க வாழ்வியலோட கலக்கணும், அதோட ஒன்றிணைந்து அவங்களுடைய அவங்க வந்து அது ஒரு பாடல்ன்றது ஒரு வாழ்வியல், ஒரு வாழ்க்கை. அந்த காலத்துல எல்லாம் பாடல்கள் வந்து எம்எஸ்வி ஐயா சரி இளையராஜா சார் அதெல்லாம் ஒவ்வொரு பாடலும் ஒரு வாழ்வியலை குறிக்கும். அதனாலதான் அது காலம் தாண்டி இன்னைக்கும் அந்த பாடல் கேட்கும் போது அது வந்து ஒரு நம்ம மனசுல ஆணித்தரமா பதியப்பட்ட ஒரு ஒரு காவியமா தோணுது. ஸோ அந்த இதுல பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்க கேள்விக்கு வரேன். நான் வந்து இசைக்காக எல்லாத்தையுமே வந்து இழந்த நிலையில் தான் இருக்கேன் இப்போ. ஆக்சுவலா குடும்பம்னு சொன்னீங்க, அதையும் தியாகம் பண்ணியாச்சு. குட்டி பசங்க ரெண்டு பேரு, மனைவி யாரும் என் கூட இப்ப இல்லை. அது இசை எனக்கு கொடுத்த பரிசு. ஆனாலும் நான் வந்து நான் அதை விட்டு கொடுக்கல. ஏன்னா ஒரு ஒரு லட்சியத்தை நோக்கி நாம் ஓடும் போது எந்த தடை வந்தாலும் அதை தாண்டி ஓடி நாம் எதாக ஆகணும்னு நினைக்கிறோமோ அது சின்சியரா, நீங்க சொன்னீங்கல்ல உயிர், அதை தாண்டி ஒரு சுவாசம், அதை நம்ம சுவாசிக்கும் போது அதாகவே ஆக்கப்படுகிறோம் ஒரு கட்டத்துக்கு மேல. இது வந்து ஒரு ஒரு பரீட்சை மாதிரி, கடவுள் கொடுக்கிற ஒரு பரீட்சை. அந்த பரீட்சையில நம்ம ஜெயிக்கணும்னா பரீட்சையை படிக்கணும் ஃபர்ஸ்ட். அது அந்த கேள்வித்தால் புரிஞ்சாதான் நம்ம பரீட்சையில வந்து பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம ஓடுற ஓட்ட நம்ம அறிஞ்சாதான், நம்ம எங்க ஓடுறோம் எங்க பண்றோம் எதுன்றத நம்ம அறிஞ்சாதான் நம்ம அந்த கடவுள் கொடுக்கிற பரீட்சையில பாஸ் ஆக முடியும். அதுல நிறைய தோல்விகள், நிறைய தடைகள், நிறைய விரக்தியான சூழ்நிலைகள் வரலாம். அதெல்லாம் முறியடித்து நம்ம அதை ஜெயிக்கிறது தான் ஒரு வெற்றி. அதை நாம பாதையிலே நம்ம நிறுத்தினோம்னாங்க ஏதோ ஒரு டைவர்ஷன்ல, அந்த பாயிண்ட்ல கூட நம்ம வெற்றி காத்திருக்கலாம். ஸோ இன்னைக்குதான் என்னுடைய வெற்றினா, நான் இன்னைக்கு அதுல இருந்து நான் வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சேன்னா நான் அந்த வெற்றியை அடைய முடியாது. ஸோ எப்ப வெற்றி வரும் அப்படின்னு இன்னைக்கு அம்மாவும் கேட்கிறாங்க, நேற்று கூட நைட்டு கேட்டாங்க, எனக்கு தெரியாது. எனக்கு அந்த விடை தெரிஞ்சா நான் வந்து கடவுளா இருக்க முடியும். ஸோ அந்த விடை தெரியாததுனாலதான் ஓடிட்டு இருக்கோம். செகண்ட் வந்து எந்த மாதிரியான ஒரு இசை ஒருத்தனை
ஒரு ஒரு இசையமைப்பாளனை வெற்றியாளனாக்க ஆக்கும்னு சொல்லவே முடியாது. நம்ம எல்லாமே முயற்சி பண்ணி எல்லாருமே வெற்றி பாதையில வரணும்னு தான் இசை பண்றோம். நிறைய டெடிக்கேஷனோட அதே அமௌண்ட் ஒர்க்கு அதே டெடிக்கேஷனோட பண்றாங்க. ஆனா பத்து பாட்டு பண்றதுல ஒரே ஒரு பாட்டு தான் ஜெயிக்குது. அந்த ஒரு பாட்டு எதுன்னு நமக்கு தெரிஞ்சுதுன்னா அந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நம்ம கடவுள் இல்லையா? சோ இந்த அந்த பாட்டு நம்ம பாட்டா இருக்கக்கூடாதான்ற எண்ணத்துக்காக தான் நம்ம எல்லாம் வந்து ஓடிட்டு இருக்கோம். சோ இந்த நான் வந்து இந்திய சினிமா துறையில தான் இப்ப இருக்கேன் ரைட்டா. அதுக்காக நான் வந்து பல சாக்ரிஃபைஸ் பண்ணி பல சிக்கல் கஷ்டங்கள் மன உளைச்சல் எல்லாமே தாண்டிதான் நான் அந்த சூழ்நிலைக்கு அந்த அந்த இடத்துல இருக்கேன். ஆனா அம்மா அடிக்கடி ஒரு இது சொல்லுவாங்க எனக்கு, நாளைக்கு நீ வெற்றி வெற்றின்ற ஒரு இது வந்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது அந்த வெற்றியை செலிப்ரேட் பண்றதுக்கு யாருமே இல்லைன்னா அந்த அந்த வெற்றி யாருக்காக நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது உண்மைதான். கலைஞர்களுக்கு வந்து டிஃபால்ட்டா ஒரு சைட் அப்படியே எம்டி ஆக்கி விட்டாரு. ஒரு சைட மட்டும்தான் வந்து ஓபனா வச்சிருக்காரு நினைக்கிறேன். அந்த சைட்ல நமக்கு இருக்கிற அந்த குறி எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான், ஜெயிப்பு, ஜெயிக்கணும். அந்த ஜெயிக்கணும்ன்றது பணமோ புகழோ கிடையாது. நம்ம இசை வெளியில கேட்கப்பட்டு நாலு பேர் அதை பாராட்டும் போது அதுதான் நமக்கு வெற்றி. அதுக்கு ஒரு அவார்டோ இல்லைன்னா ஒரு இது எதுவோ கிடையாது. அதை தாண்டி ஒரு விஷயம் அந்த பாராட்டு. இப்ப நீங்க வந்து இந்த பாட்டு நல்லா மியூசிக் போட்டிருக்கீங்க போது எனக்கு 10 அஸ்கார் வந்து என் கையில கிடைச்சிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம அதுக்காக தான் பண்றோம். சோ இவ்வளவு தாண்டி இந்த சூழ்நிலையிலையும் நான் வந்து இன்னைக்கும் அந்த இசை எனக்கு நான் ஜெயிப்பேன் அப்படின்றதுக்கு மூணு விஷயம் தான். ஒன்னு என்னுடைய நம்பிக்கை, திடமான நம்பிக்கை, நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்ற நம்பிக்கை தானே கடவுள். செகண்ட் வந்து என்னுடைய உயிர் தோழி வித்யா. அவங்க வந்து நான் கனடா போஸ்ட்ல வேலை பண்ணிட்டு இருந்தேன் ரைட்டா. அது ரொம்ப கஷ்டம், அது உங்களுக்கே தெரியும், டஃப்பான ஒரு நிறைய லிப்டிங் அது இதுன்னெல்லாம் இருந்தது. ஒரு நாள் வந்து போன்ல டெய்லி பேசுவோம், ஆனா ஒரு நாள் அவங்க வந்து வீடியோ கான்பரன்ஸ்ல பேசும்போது நான் கீழே உட்காந்துட்டு ஒரு பிரெட் சாப்பிட்டுட்டு காரிடார்ல உட்காந்துருந்தேன். ஏன்னா வீட்டுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. வீட்டப்ப நான் வந்து வண்டி கார் பூலிங்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக நான் வெயிட் பண்ணிருந்தேன் ஒருத்தர் வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போறதுக்காக. ஏன்னா என்கிட்ட கார் கூட கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அந்த பிரெட் தான் சாப்பிட்றதையும் அந்த எலிவேட்டருக்கு கீழே உட்காந்துருந்ததையும் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் ஆகி அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சென்னையில இருக்காங்க எத்தனைக்கும். இல்லை இது வேண்டாம், நீ எல்லாத்தையும் விட்டு வா, நான் இருக்கேன் உனக்காக, நான் சப்போர்ட் பண்றேன் கடைசி வரைக்கும் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த அந்த ஒரு உத்வேகம், அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு தைரியம். நான் வந்து அங்க போய் இந்த 2 வருஷம் நான் கஷ்டப்பட்டு பெருசா எதுவும் சாதிக்கலன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு அறிமுகங்கள், இப்போ ஒரு படம் அலைவரிசைன்ற படம், அப்புறம் கருவாச்சி காவியம்ன்ற ஒரு படம், இப்ப இன்னொரு படம் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு 3-4 ப்ராஜெக்ட் வந்து எனக்கு அவர்களுடைய அந்த டீமோட அறிமுகம் கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவங்க தான். அவங்க கொடுத்த அந்த உத்வேகம் அந்த இது. 3வது வந்து அம்மா. என்னதான் திட்டினாலும் பண்ணாலும் நான் ஜெயிப்பேன்ன்றதுல வந்து அவங்க வந்து ஒரு நம்பிக்கை இருக்காங்க. ஆனா கடவுள் மேல நம்பிக்கை போயிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா இவ்வளவு காலம் நீ போராடுற, ஒண்ணுமே இல்லாத பாட்டெல்லாம் வருது, ஏன் உன்னோட சாங்ஸ் வந்து இன்னும் வெளியில வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய அம்மான்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்களோட இது எனக்கு புரியுது. நான் சென்னையில இருக்கும் போது இங்க சேர்த்த காசு டீஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசமா அம்மா தான் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க பென்ஷன் காசுல, அது வேற, அவங்க ஏர்லி ரிட்டையர்மெண்ட் வேற. சோ அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் அதாவது நார்மலா இருக்காங்க, கொஞ்சம் பட்ட இதுல இருக்காங்க, மாத்திரையில பில்ஸ்ல இருக்காங்க. சோ அதுல இருந்துட்டு அவங்க வந்து பணம் எல்லாம் அமிச்சு எனக்கு வந்து நான் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு தான். அவங்க வந்து காட்டிக்க மாட்டாங்க, பட் என்கிட்ட இப்ப வெளிப்படையா எதுவுமே சொல்றது கிடையாது. ஏன்னா அது எனக்கும் ஏமாற்றமா அவங்களுக்கும் ஏமாற்றமா வரக்கூடாதுன்றதுக்காக அதை பத்தி பேசுறதே கிடையாது. பல சவால்கள் என்பது சவால்கள், அதாவது வெற்றியா தோல்வியா என்பது முக்கியமல்ல, இந்த வெற்றியை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும். அதுதான், அதுக்கு எந்த விதமான தடைகளும் ஒரு தடைக்கல்லாக இருக்க முடியாது என்பது ஒரு இதனுடைய ஒரு விளக்கமாக, ஒரு சாராம்சமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். திரைப்படம் அது போக இப்ப
வாண்டு பசங்க அப்படின்ற ஒரு படம். அது வந்து பாஸ்கி டி ராஜ் அவருடைய இயக்கத்துல பண்ணி மியூசிக் பண்ணியிருக்கேன். படமும் ஷூட் எல்லாம் ஆகிப்போச்சு, எடிட்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கா, அது சென்னையில தான் ரிலீஸ் ஆகுது. அதனுடைய ப்ராசஸ் போய்கொண்டிருப்பதாகவும் அதை பற்றி மேலதிகமாக கதைக்க முடியாது அப்படின்னு சொல்லியும் பாஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் உடைச்சிட்டீங்க. இல்ல, ஆக்சுவலா நான் எதுவுமே சொல்ல, மியூசிக் பண்ணியிருக்கேன். எனவே பல விடயங்களை கதைக்கலாம். அதேபோல் உங்களுடைய இசையில் அமைந்த பல பாடல்கள் இன்றைய நிகழ்ச்சியிலும் ஒலிக்க இருக்கின்றது. இனி ஒரு பாடல் நாங்கள் கேட்டுவிட்டு தொடர்ச்சியாக நாங்கள் கதைக்கலாம் நினைக்கின்றோம். கண்டிப்பா. இந்தியாவும் பிரிச்சு பாக்குறதே இல்ல. சாந்தன்ற படத்துல நீங்க கேட்டீங்க ஃபர்ஸ்ட் பாட்டு, அந்த அம்புலி, அம்புலின்னு சாங். அந்த படத்துல வந்து எல்லா வேர்ல்டுல இருக்க எல்லா மியூசிஷியன்ஸ் நான் யூஸ் பண்ணிருக்கேன். எல்லாமே வாட்ஸ்அப், ஸ்கைப் இந்த மாதிரி பண்ணி சேர்ந்து பண்ண ஒரு ப்ராஜெக்ட். அது ஆக்சுவலா நான் ரீரெக்கார்டிங், ஃபுல் பேக்ரவுண்ட் ஸ்கோரே இங்க இருந்து ஸ்கைப்ல பார்த்து தான் பண்ணேன். ஸோ அதுல நான் எல்லா நாட்டுடைய மியூசிஷியன்ஸோடையும் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தது. சிலான்ல வந்து பண்ணியிருக்கேன் பெரிய பெரிய ஆட்கள் லைக் மோகன் ராஜ், ரங்கன், அப்புறம் அந்த கலா நிலாமதி, ஆமா அவங்க அப்படி இப்பேற்பட்ட டிரான், இப்படி நிறைய மியூசிஷியன்ஸோட அங்கேயும் ஒர்க் பண்ணிருக்கேன். அஃப்கோர்ஸ் சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே பெரிய பெரிய மியூசிஷியன், ராஜசாட்ட வாசிக்கிறவங்க, ஏரகமான்ட்ட பிளே பண்றவங்க என்னுடைய மியூசிஷியன்ஸும் கூட, அவங்க எனக்கும் பிளே பண்ணிருக்காங்க. நீங்க கேட்ட பாடல்கள் எல்லாம் அவங்க வாசிச்சதுதான். தொடர்ந்து கதைக்கலாம். இப்பொழுது செய்திக்குரிய நேரம் 4:30. அப்புறம் அவங்களுக்கு ஈஸி அக்சஸ் வேர்ல்டு பூரா அவங்களை ஷோகேஸ் பண்றதுக்கான அது ஒரு வழிமுறை. ஒரு பியானோ, அதுல அவங்களோட கிரியேட்டிவிட்டியும் கொஞ்சம் காமிச்சு சங்கதி எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு அவங்களோட ஸ்டைல்ல பாடி இதுதான் நான் அப்படின்னு ஷோகேஸ் பண்றதுக்கு அது அவங்களுக்கு ஒரு உறுதுணையா இருக்கு. மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இன்னொருத்தங்க பாடலை வந்து பாடுவது மூலமாகவோ அதை வந்து பிரசன்ட் பண்றது மூலமாகவோ அவங்க திறமைய வந்து அதுல காமிக்கக்கூடிய எந்த ஒரு சந்தர்ப்பமே கிடையாது. ஏன்னா ஒரு இசையமைப்பாளர் அப்படின்றது அது சுயமா டியூன் போடுறவர் தான் அவர் மியூசிக் டைரக்டர். மியூசிக் டைரக்டர் கம்போசர் என்றதுக்கே வித்தியாசம் இருக்குது. கம்போசர் அப்படின்றது ஒரிஜினல் மியூசிக் பீஸை வந்து ரைட் பண்ணக்கூடிய, அது வருஷ கணக்கும் ஆகலாம் ஒரு பீஸ் ஆஃப் மியூசிக், அது உலகத்துல எந்த மூலையிலையுமே வராத ஒரு மியூசிக் வந்து ஒருத்தர் ஒரு பீஸ் ஆஃப் நோட்டேஷன்ல எழுதி அதை வந்து பிரசன்ட் பண்ணார்னா அவர் தான் கம்போசர். மியூசிக் டைரக்டர் அப்படின்றது எப்படின்னா, இப்போ 4-5 பேரை வாசிக்க வச்சு, இப்போ ஒரு பிஜிஎம் அதுல ஃப்ளூட் அவங்களே வாசிச்சிருவாங்க 5 பீஸ், அதுல இது இந்த பீஸ் இங்க அந்த பீஸ் அங்க அப்படின்னு சொல்லி அதை பொருத்தி ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணி அதை ஒரு 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 மியூசிக்காலிட்டி அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டாந்து பிரசன்ட் பண்ற ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ இதுக்குவே வந்து பல பேருக்கு வந்து டவுட் தான், கம்போசர்னு அவங்க சொல்லிக்கிறாங்க, கம்போசர் அது கிடையாது. உண்மையிலே அது உண்மை. இன்னும் ஒரு போட்டி நிகழ்ச்சியில நாங்கள் யாரோட ஸ்ரீனிவாஸ் பாடல் ஸ்ரீனிவாசை நேர்காணல் கண்டபோது அவர் சொல்லியிருந்தார் அந்த விஷயத்தை, இந்த அரேஞ்ச்மெண்ட், ஒரு இசையமைப்பாளருக்கும் அரேஞ்ச்மெண்ட் செய்யறவருக்கும் உள்ள என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி. வெஸ்டர்ன்ல பாத்தீங்கன்னா கம்போஸ் பண்றது ஒருத்தர், அதை எழுதுறது ஒருத்தர், நோட்டேஷன் ரைட்டர் ஒருத்தர் இருப்பார், கண்டக்டர் ஒருத்தர் இருப்பாரு, அப்புறம் ரெக்கார்டிஸ்ட்டு, அது வந்து அப்புறம் மாஸ்டர் மிக்சிங் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார். இப்படி அவங்கவுங்களுக்குரிய தனிப்பட்ட கிரெடிட்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் தானே ஏதோ பாடி அவங்க ஸ்ருதி கூட இல்லாமல் பாடி கொடுத்துருவாங்க, அதை கீபோர்டிஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களா அதை ஏதோ புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு பிஜிஎம் எல்லாம் செட் பண்ணி எல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னு பேர் மட்டும் இவங்க வாங்கி பாக்கெட்டில் போட்டு வச்சுப்பாங்க, அதுக்கு அவார்டு வேறு வாங்கிப்பாங்க. இப்படி தான் அங்கே வந்து பல மியூசிஷியன்ஸோட நான் ஒர்க் பண்ணியாச்சு.
இதுதான் நடந்துட்டு இருக்கிற ஒரு உண்மையான விஷயம். வந்துட்டு யாருக்குமே எதுவுமே வந்து முழுமையா தெரியாத ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு மியூசிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அது ஃபேஸ்புக் இந்த மாதிரி இது இருக்குல்ல, அது ஒரு பாட்டை போடுறது, அது அவங்கள சுத்தி இருக்கிற 100 பேர்கிட்ட கெஞ்சி கெஞ்சி லைக்ஸ் வாங்குறது, எனக்கு லைக் போடுங்கப்பா லைக் போடுங்கப்பா, திறந்தாலே பிளீஸ் லைக் திஸ் பேஜ் பிளீஸ் லைக் திஸ் பேஜ் சொல்லிட்டு ஒரு பிளீஸ் ஷேர்னு ஒரு 1000 பேர் லைக் போட்டேன்னு அது பார்ப்பாங்க. அது 1K இருக்கும் அவர் மியூசிக் டைரக்டர் ஆயிட்டார் உடனே. இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது. இதை வச்சு அவங்களோட ஃபேம் வந்து வளர்ந்துட்டு தான் அவங்களா நினைச்சிட்டு அவங்க ஒரு மியூசிக் டைரக்டர்னு நினைச்சுக்கிறாங்க, சிங்கர்னு நினைச்சுக்கிறாங்க. அதுல ஏகப்பட்ட ஃபால்ட் இருக்கும், அதுல சின்ன சின்ன பொடி சங்கதி இருக்காது, லேண்டிங் நோட்ஸ் எல்லாமே தப்பு தப்பா தான் இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்குள்ள அது ஒரு 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 கற்பனையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் வந்து பெரிய மியூசிக் டைரக்டர், ஒரு சிங்கர். இப்போ நான் வந்து சின்ன வயசுல இருந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் கண்ண மூடி பார்த்தா ஒரு 3 லட்சம் பாட்டு என் மைண்ட்ல இருக்கும், எனக்கு ஹிந்தியா இருக்கட்டும் எல்லா லாங்குவேஜஸ்லயும். சோ எனக்கு தெரியாத பாடல்னா ரொம்ப அரிது, ஏன்னா அத்தனை பாடல்கள் கேட்டிருக்கேன். அந்த ரசனையின் காரணமா தான் நான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆக்கப்பட்டேன். அந்த ஒவ்வொருத்தருடைய ஈர்ப்பும் அதுக்குள்ள இருக்கும். அதுல அப்படிதான் இப்போ ஒரு 4 பாட்டை கேட்டுக்கிட்டு வந்து நான் ஒரு சிங்கரும்பாங்க, சரி வாய்ஸ் டெஸ்டுக்கு ஒரு சாங் பாடுங்கன்னா அந்த பாட்டு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ராஜா சாரோட பாட்டுல ஒரு 3 பாட்டு தான் ராஜா சார் கம்போஸ் பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு ராஜா சார் என்ன கம்போஸ் பண்ணாருனே தெரியாது. ஆனா வந்து சிங்கரா வரணும்பாங்க. நான் நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன், நீங்க வந்து இப்போ இந்த சினி ஃபீல்ட்ல ஒரு பிளேபேக் சிங்கரா வரணும்னா சித்ராம்மா ஜானகிம்மாவுக்கு காம்படிஷனா தான் வரீங்க. அவங்க சித்ராம்மா கண்ணை மூடிட்டு 40,000 பாட்டு அவங்க மனசுல இருக்கும், ஜானகிம்மாட்ட கிட்டத்தட்ட ஒரு 80,000 பாட்டு அவங்க மனசுல இருக்கும். சோ வெறும் 4 பாட்டை வச்சுட்டு நீங்க அவங்களுக்கு காம்படிஷனா வர முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு இது வந்து ஆர்வமா ஆர்வ கோளாறான்னு தெரியல. இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இது வந்து யாரையுமே குத்தி காட்டுறதுக்காக இல்லை. சில ஒரு ஆட்டோ டிரைவர் இல்லைன்னா எங்கேயோ இருக்கிற ஒரு ஒரு மூட்டை தூக்கும் ஒரு நபர், ஒரு சின்ன குழந்தை, ஏதோ ஒரு நாட்டில இருந்து பாடி இருப்பாங்க ஃபேஸ்புக்ல, இவங்களுக்கெல்லாம் ஏன் வாய்ப்பு வரல அப்படின்னு நினைக்க தோணும். என்கிட்டயே வந்து சான்ஸ் கேட்கிற பல பேர் 65 வயசுல வந்து கேட்பாங்க, சார் இவ்வளவு காலம் என்ன பண்ணீங்கன்னா, இல்ல தம்பி இவ்வளவு நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு சரியான வாய்ப்பே அமைய மாட்டேங்குது. அவங்க அதுக்காக அவங்க பண்ண தியாகங்கள் இழப்புகள் ஏகப்பட்ட ஏராளம். ஸோ இதெல்லாம் இத்தனை இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இப்போ ராஜா சாருடைய ஆரம்ப இதெல்லாம் இவ்வளவு போராட்டம், அவரு ஃபீல்டுக்கு வரும்போதே 44 வயசு, அதுக்கு மேல தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. ஏ ரஹ்மான் அவருக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் பட்ட கஷ்டங்கள் ஏகப்பட்ட கஷ்டங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாடகைக்கு விட்டு, உங்களுக்கு தெரியும் அவரோட ஸ்டோரி, அவரே ஒப்பனா சொல்லியிருக்காப்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு தியாகங்கள் சாக்ரிஃபைஸுக்கு அப்புறம் தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. ஏ ரஹ்மான் சொல்ற மாதிரி ஒரு கலைஞனுடைய வாழ்வில் எப்பயுமே சோகங்கள் கலந்துருக்கணும் நிறைய, அப்பதான் அந்த இசையில வந்து ஜீவன் இருக்கும் பாரு. இப்ப இவங்க எல்லாம் நல்லா இசையமைக்கிறாங்க, MSV ஐயா வருகணும், ராஜசா, ஏ ரஹ்மான், இவங்க எல்லாம் வந்து மியூசிக் போட்டு அதுல ஜீவன் இருக்குன்னா அது அவங்களுடைய வழி, அவங்களோட வாழ்வியல் தான் அந்த பாட்டுல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது இல்லாத யாருக்குமே இசையை ரசிக்க முடியாது, இசையை கொடுக்கவும் முடியாது. எனக்கு அந்த வழி இருந்தா தான் அந்த வழி உங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், அது உங்களுக்கு ஃபீல் ஆகும், மனிதர்களுக்கு ஃபீல் ஆகும்ல சக மனித, அதுதான். இப்ப இதை தவிர நான் இப்ப வந்து வேற எதுவுமே யாரையும் மனசையும் புண்படுற மாதிரி நான் பேசுறதுக்கு விரும்பல. பட் அதே சமயத்துல வந்து பல பல அற்புதமான டேலண்டடான நபர்கள் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்போசன் வந்து ஒருத்தரை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, அவங்களே நான் ஒரு 20 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, அசிஸ்டன்ட் அசோசியேட் டைரக்டர் எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா அந்த டியூனை வந்து லைக் பண்ணாதான் அந்த டியூன் செலக்ஷன் ஆகும். அதுல கடவுள் எனக்கு கொடுத்த ஒரே பிளஸ் பாயிண்ட், இது வரைக்கும் ஒரு டியூன் கூட 2வது வாட்டி நான் போட்டதே இல்லை, ஒரே தடவையில அந்த டியூன் வந்து செலக்ட் ஆகிருக்குது. நான் போட்ட எல்லா டியூனுமே 150 டியூன் போட்டிருக்கேன் இது வரைக்கும் எல்லா ப்ரொஜெக்ட்ஸுக்காகவும், ஒரு டியூன் கூட செகண்ட் இது அவங்க கேட்டதே கிடையாது. சோ அந்த வகையில் அது ஏதோ கடவுளுடைய இதுவும் என்ன தெரியல, பட் சில சில அது அது ஒரு டியூன் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அங்க ஸ்லைட் சேஞ்சஸ் பண்ணும்போது வேரியேஷன்ஸ் அதுல வந்து கேட்பாங்க, சார் இதுல கொஞ்சம் அப்படி பண்ணலாமே, அது நடக்கும். பட் அந்த டியூனை வந்து அந்த சோல் டியூன்ன்றத டக்குன்னு செலக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நான் ஒரு ரசிகனா தான் கம்போஸ் பண்ணுவேன், எப்பயுமே நான் ஒரு கம்போசரா பண்றதே கிடையாது, ஒரு ரசிகனா இது வந்து உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றத நான் நீங்களா இருந்து பார்த்துதான் அனலைஸ் பண்ணி தான் டியூன் போடுவேன்.
சோ கண்டிப்பா எனக்கு பிடிச்சிருந்தா அது உங்களுக்கு பிடிக்கும், நான் ரசிக்கணும் ஃபர்ஸ்ட் அது. இந்த ஒரு வகையில நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணும் போது நிறைய பேரோட இன்புட் அவுட்புட் என்ன வந்து பக்குவப்படுத்தி இருக்குது, ஒரு டியூன் இப்படிதான் போடணும், இந்த மாதிரிதான் நோட்டேஷன்ஸ் கொடுக்கணும், இந்த மாதிரிதான் வாத்திய கலைஞர்களை வந்து பாவிக்கணும், எங்கெங்க யார் யார் எந்தெந்த மாதிரி இது பண்ணுன்றது ஃபர்ஸ்ட் ஆல்பத்திலே நான் கத்துக்கிட்டேன். காற்றுன்ற ஆல்பத்துல எல்லாருமே பெரிய மியூசிஷியன்ஸ், பெரிய சிங்கர்ஸ், நான் ஒரு சின்ன குழந்தை மாதிரி அதுல கத்துக்கிட்ட அந்த அனுபவம் தான். அப்ப கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு, பட் இப்போ கொஞ்சம் யூட்டிலைஸ் ஆகுது. சிறப்பான விடயங்கள் பலவற்றை எங்களோட பகிர்ந்து கொண்டீர்கள். நேரம் தான் போதாது, எவ்வளவு விடயங்கள் கதைக்கிறது, நேரம் தான் போதாது. இப்போ திரைப்படம் ஒன்றிலும் நடிக்க இருக்கின்றீர்களா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கின்றது, சொல்லுங்க. என்ன கேட்ட மாதிரி இருக்கிறீங்க? இல்ல, அது அப்பவே கேட்டுட்டு இருந்தாங்க, அப்போ அந்த ஞானம் வரல, நான் கொஞ்சம் பயம் இந்த திருமணமானன்னு அப்ப ஹீரோவா கேட்டாங்க, கேட்கும்போது கொஞ்சம் பயம் இருந்தது. அது வேண்டான்னு தான் ஃபோகஸ் பண்ணேன். ஹீரோவானவங்க எல்லாம் அதுக்கப்புறம் மியூசிக் கண்டு போயிட்டாங்க, அந்த பயம் எனக்கு இருந்தது எப்பயுமே. சோ அதனாலதான் அதை ஃபோகஸ் பண்ணல. இப்ப வந்து வில்லனா கேட்டிருக்காங்க, மாஸ் வில்லனா, அதுக்காக முடியெல்லாம் தியாகம் பண்ணிட்டு டெய்லி ஷேவ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த கெட்டப்பை மெயின்டைன் பண்ணிட்டு. அது முடி இனிமே வளருமா இல்லையான்றது வேற விஷயம், பட் டெய்லி ரெண்டு வாட்டி ஷேவ் பண்ணிட்டே இருக்கேன். சோ அது பேசின அடி அப்படின்றது படத்துக்காக ஒரு மெயின் வில்லனா, ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டைலிஷான வில்லனா பண்றேன். எனவே தொடர்ச்சியாக இசை பயணம் அதே போல் திரைப்பயணம் என்று சொல்லி அத்தனை பயணங்களும் உங்களுக்கு ஒரு சாதகமாகவும் அமைய வேண்டும் என்று சொல்லி நாங்களே வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நான் உங்களை கேட்டேன், நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு பாடகர் அப்படின்றது பிபிசி நியூஸ்ல நான் கேட்டேன். ஒரு நல்ல பாடல் நாலு வரி பாடி காமிங்க. சரி, அம்மாக்காக ஒரு பாட்டு பாடிடுமே. கண்டிப்பா. உயிரும் உறவும் வெளியீட்டின் போது நிச்சயமாக நான் உங்களையும் பாஸ்கையையும் நாங்கள் மீண்டும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நன்றி. நன்றி ஈஸ்ட் எஃப்எம் ஃபார் லிசனிங் டு மீ ஆல் திஸ் டைம். அண்ட் என்னை வந்து இவ்வளவு தூரம் மதித்து கூப்பிட்ட சஞ்சய் அவர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். சஞ்சய்ன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோட குட்டி பையன், அவனுக்கு இப்பதான் 11 வயசு, அவன் பேர் சஞ்சய். ரெண்டு பேர் சொல்ல மாட்டேன், ரெண்டு வயசு சொல்லுவாங்க. அது உங்க வயசு என்ன, 20 வயசு இருக்குமா? சோ அது வயசுன்றது நம்பர் தான் சார், மனசுதான் இளமையா இருக்கணும். சோ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, சோ இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து என்னை மதித்து அழைத்த உங்களுக்கும், இதை இவ்வளவு தூரம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த நேயர்களுக்கும் நான் கண்டிப்பா நன்றி சொல்லணும். அதுக்கு எல்லாத்தையும் தாண்டி என் உயிர் தோழி வித்யா, நான் அடிக்கடி வாய்க்கு வாய் சொல்றது ஏன் அப்படின்னா, அவங்களாலதான் நான் வந்து இன்னைக்கு இந்த உருவாகி இருக்கேன்.
அதாவது உயிர் போன ஒரு இசை மீண்டும் இசைக்குதுன்னா அதனாலதான். Thank you very much and God bless you all. நன்றி.